பைத்தான். ஓகே, பைத்தான்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஜென்ரலா வந்து ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு யாருக்கோ தெரியுமா கைஸ்? இந்த ஒரு கிளாஸ் அப்படிதான் கைஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் செஷன் சரிங்களா? அதனால ஸ்டார்டிங் அந்த ஸ்கிராச் வந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜென்ரலா வந்து ப்ரோக்ராமிங்னா என்ன சார் அப்படின்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஜென்ரலா கேட்கிறேன், ப்ரோக்ராமிங் சிஸ்டம்க்கு தெரியற லாங்குவேஜ்ல நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்காக ப்ரோக்ராமிங். ஓகே, பைனரி பிட்ல 0 ஆர் 1 ஆ இருக்கு. ஓகே, சோ அப்ப இது எப்படி சொல்றானா, ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ட் டு தி கம்ப்யூட்டர் அப்படினு சொல்வாங்க. வேணா நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் ப்ரோக்ராமிங் அப்படினு யாராவது கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், ஒரு ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ட் டு தி கம்ப்யூட்டர் வைய கோடிங் அப்படினு போட்டுக்கோங்க. ஒரு கோடிங் மூலமா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் கம்ப்யூட்டருக்கு. அப்ப எனக்கு இந்த மாட்ட ஒரு வெப்சைட் பண்ணு, இந்த மாட்ட எனக்கு ஒரு அப்ளிகேஷன் பண்ணு. சோ அதை தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் சொல்றோம், கரெக்டா? நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ அப்ப ப்ரோக்ராமிங்கிறது வந்து என்னது, ஹியூமன் இன்ஸ்ட்ரக்ட் டு தி கம்ப்யூட்டர். ஓகேவா, நோட் பண்ணிங்களா? சரி, அடுத்து ப்ரோக்ராமிங் நீங்க சொல்லிட்டீங்க, why we use programming. okay, எதுக்காக நம்ம programming யூஸ் பண்றோம் அப்படிங்கறத அடுத்த கான்செப்ட் சரிங்களா? சரி, அப்ப why we use programming சார் அப்படினா எதுக்காக யூஸ் பண்றோம்? அஷிஷ் உங்களுக்கு தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா programming வந்து இந்த கால்குலேட்டர் அதுக்காக டெவலப் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. மெயின் இந்த மேத்தமெட்டிக்கல் பர்பஸ்க்காக தான் ப்ரோக்ராமிங் கொண்டு வந்தது. ஓகே, இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் வேல்யூஸை வந்து கால்குலேட் பண்றதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து தான் இந்த இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. ஓகே, ஒரு AI யூஸ் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து நிக்குது. ஓகே, ஸோ அப்போ இப்போ நீங்கள் வந்து யாராவது ஒய் வி யூஸ் ப்ரோக்ராமிங் யாராவது கேட்டாங்கன்னா ஃபார் டெவலப்பிங் ஏ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படி சொன்னாலே போதும், புரியுதா கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க, ஒய் வி யூஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், ஃபார் டெவலப்பிங் ஏ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகே, மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தான் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவாங்க, ரைட்? அதை நீங்கள் சொல்லலாம். ஓகே, அப்போ வாட் இஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங், சாரி வாட் இஸ் ப்ரோக்ராமிங், ஒய் வி யூஸ் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டேன். ஓகே, இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லை இல்லை, சரி. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒய் வி சூஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வந்து ஒய் வி சூஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங். அப்படியே கதை அப்படியே கதையை தான் உள்ளே கொண்டு வரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணோம், அதுலயே நம்ம பைத்தானை சூஸ் பண்றோம். ஏன், இவ்வளோ லாங்குவேஜ் இருக்குல்ல, சி இருக்கு, சி பிளஸ் பிளஸ் இருக்கு, ஜாவா இருக்கு, எவ்வளோ லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, ஸோ அதுலயே நம்ம பைத்தானை ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்றோம் அப்படின்னா, நான் ஜென்ரலாக சொல்றேன், அப்புறமேல நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ எழுதிக்கோங்க. பைத்தான் ட்ரெண்ட் ஆனதுக்கு ரீசன் வந்து மூணு முக்கியமான ஒரு ரீசன் கைஸ். ஓகே, ஒன்று வந்து த மெயின் என்னன்னா, ஜாவாவை ஓவர் டேக் பண்ணி வந்தது தான் பைத்தான் சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே, பைத்தான் முன்னாடியே வந்துருச்சு, 1995 வந்துருச்சு. நீங்க நெட்ல விக்கிபீடியால பாத்தீங்கன்னா தெரியும், கைடோ வான் ரோசன்ங்கிறவர் அப்பயே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அவர் இருக்காரா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். ஓகே, ஆனா இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட் ஆனதுக்கு ரீசன் என்னன்னா, பைத்தான் வந்து ஒரு செப்பரேட் லாங்குவேஜா தான் இருந்துச்சு. ஓகேவா, அவன் என்ன பண்ணிட்டானா, அதை வச்சுட்டு AIக்கு முக்கியமான லாங்குவேஜா யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஏன்னா AI வந்து ரொம்ப ட்ரெண்டா ஆயிட்டு இருக்கு, ரைட்? நீங்க AIக்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னாலே நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டிய ஒரு லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பைத்தான் தான். ஓகே, ஏன்னா பைத்தான் தான் புள்ளியே AIக்கு. ஓகே, ஏன்னா வேற எந்த இதுக்கும் AI சப்போர்ட் ஆகாது. ஓகே, சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, AI வந்து சப்போர்ட் பண்ற லாங்குவேஜ் வந்து பைத்தான் தான். அதாவது நீங்க பைத்தான் படிச்சீங்க அப்படின்னா, அதாவது எங்கெங்கெல்லாம் நீங்க படிக்கலான்னு பாருங்களேன், டேட்டா சயின்ஸுக்கு மூவ் பண்ணலாம். ஓகே, டேட்டா சயின்ஸும் பைத்தான் யூஸ் பண்ணி பண்றது தான். மெஷின் லேர்னிங் அதான் AI. ஓகே, மெஷின் லேர்னிங். ஓகே, அதுக்கப்புறம் இது என்ன சொல்றது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு. அப்புறம் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஒரு ஆப் சொல்லுவாங்க, இந்த கால்குலேட்டர் ஆப் எல்லாம் தயாரிப்பாங்கல்ல, அது டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் தான் இப்ப நிறைய ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பின்னாடி. அதுக்கப்புறம் கேமிங் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ வெப் அப்ளிகேஷன். ஓகே, எல்லா அதாவது சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் தான் வெப் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அப்ப இந்த மட்டும் ஒரு 5 to 6 டைப்ஸ் ஆஃப் நீங்க ப்ராஜெக்ட்டுக்கு யூ ஆர் எலிஜிபிள், எது பைத்தான் படிச்சீங்கன்னா. இதே நீங்க மற்ற லாங்குவேஜ் பண்ணுங்களேன், இப்போ ஜாவானா ஃபுல் ஸ்டாக் மட்டும் தான் உங்களால் மூவ் பண்ண முடியும். ஓகே, வேற எதுவும் உங்களால் மூவ் பண்ண முடியாது, கரெக்ட்? ஸோ அதே மட்டும் PHPனா ஃபுல் ஸ்டாக் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். C++னா அந்த ஜென்ரல் டெஸ்க்டாப் கான்செப்ட், அதுக்கு தான் உங்களால் மூவ் பண்ண முடியும். ஓகே, அப்போ பைத்தான் படிச்சா மட்டும்தான் நீங்கள் இவ்வளோ இதுக்கும் உங்களால் மூவ் பண்ண முடியும். அதனால தான் ட்ரெண்ட் ஆனது, புரியுதா கைஸ்? ஓகே, சும்மா ஒரு ப்ரோக்ராமிங் வந்து ட்ரெண்ட் ஆகாது. இது இல்லாமல் செகண்ட் என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் வந்து இதோட கோடு வந்து ரொம்ப ரெடியூஸா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, இப்ப நீங்க ஒரு 15 லைன் நீங்க ஒரு பைத்தான்ல சாரி ஜாவால கோட் எழுதுறீங்கன்னா, இதுல நீங்க ஒரு 5 லைன்ஸ்ல ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ அதனால ப்ரோக்ராமருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அது இல்லாம இதுதான் மெயின். ஓகே, அதோட டைம் சேவ் ஆகும்,
என்ன, நீ 6 மாசம் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டை நீ பைத்தான்ல பண்றப்ப அவன் 3 மாசத்துலேயே பண்றான். அப்ப கம்பெனிக்கு 6 மாசத்துல 2 ப்ராஜெக்ட் பண்றான். ஓகே, அதனால தான் அவன் கம்பெனி வந்து பைத்தான் ரிலேட்டடா மாத்துறாங்க. ஏன்னா இப்ப நான் வந்து எம்என்சியை டார்கெட் பண்ணலப்பா, நான் ஜென்ரலா நான் டார்கெட் பண்ணி பேசுறேன். ஓகேவா, ஜென்ரலா நான் ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே டார்கெட் பண்ணி பேசுறேன். ஓகே, ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க காசுக்கு அவங்க யாரா இருந்தாலுமே நீயே ஒரு கம்பெனி வச்சிருந்தாலும் நீ அமௌண்ட்டுக்கு தான் பார்ப்ப. 6 மாசத்துல ஒரு ப்ராஜெக்ட் விடிய விடிய உட்காந்து பண்றதுக்கு நான் 6 மாசம் 2 ப்ராஜெக்டே பண்ணிட்டு போயிருவேன். ஓகே, அது இல்லாம உன நான் ட்ரைனிங் பண்ணி கொடுத்து வந்து அதுக்குள்ள நீ வேற ஒரு கம்பெனி போய் அது மாதிரி நிறைய இஷ்யூ பேஸ் பண்ணுவாங்க யாரு, இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஓகே, ஸோ அதனால சில கம்பெனி அக்ரிமெண்ட் இருக்கும் சொல்றேன். அதனால அந்த பைத்தான் அப்ப வந்து ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, அடுத்து மூணாவதா என்ன சார் ரீசன் அப்படின்னா பேக்கேஜஸ். அதான சார் பேக்கேஜஸ் அப்படின்னா இதில் வந்து லேக்ஸ் ஆஃப் ப்ளஸ் பேக்கேஜஸ் வந்து ஸ்டில் அவைலபிள். ஓகே, இது வெர்ஷன் வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஐ திங்க் 3.12 நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்குது 12+. ஓகே, ஸோ இதெல்லாம் உங்கள் ரெசியூம்லேயே நீங்கள் ஆட் பண்ணணும்ப்பா. ஓகே, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி உங்களோட ரெசியூமில் அந்த வெர்ஷனை ஆட் பண்ணணும். அந்த ரெசியூம் வச்சே நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, எப்படின்னா நீ என்ன வெர்ஷன், நீ அதாவது நீ வெர்ஷன் படிச்சிருக்க, ஒரு வெர்ஷன் நீ ரெசியூமில் போட்டிருக்க அப்படின்னா அதாவது நீ எப்படி போடணும், எப்போ நீ பைத்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியோ அந்த வெர்ஷனை போட்டேன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, ஓ இந்த பையன் இப்போ தான் பைத்தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், ஓ இந்த பையன் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க கைஸ். ஓகே, அதனால் நீங்கள் ஃப்ரெஷராக யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற வெர்ஷனை போடுங்க. ஓகேவா, ஸோ இல்லை சார் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போயே போடுங்க, பட் இன்டர்வியூ சப்போஸ் யாராவது அதை கேட்டாங்க அப்படின்னா நான் அப்கிரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். புரிஞ்சா, புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் கான்செப்டு. அதனால் அந்த வெர்ஷன் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா அந்த ஃபியூச்சருக்கு ஐஃபோன் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, 15, 14 அந்த மாட்டம் இருக்கலாம், அந்த மாட்டம் ஒரு ஃபியூச்சர் இது ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகே சரி சார். ஓகே, அப்போ இந்த பேக்கேஜஸ்னால் என்ன சார் அப்படின்னா மோஸ்ட்லி டேட்டா இன்ஜினியரிங் சொல்லுவாங்க கைஸ். ஓகே, இந்த பைத்தான் இன்னொரு வகையில் ட்ரெண்டானதுக்கு ரீசன் வந்து இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, அதான் அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக சொல்லுவாங்கல்ல, டேட்டா அனலிட்டிக்ஸு, டேட்டா இன்ஜினியரிங்கு, டேட்டா சயின்ஸு. ஓகே, இதில் ஃபுல்லாக வந்து செம்ம ரீச் ஆனது இந்த பைத்தான் வந்து ரீச் ஆனதுக்கு அந்த ரீசன் இந்த பேக்கேஜஸ் தான். ஏன்னா இப்போ நீங்கள் மற்ற நீங்கள் ஜாவாலேயுமே டேட்டா சயின்ஸ் பண்ணலாம், பட் யூ ஹாவ் டு ரைட் லாட் ஆஃப் கோட்ஸ். ஓகே, ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் லாட் ஆஃப் கோட். பைத்தான்லேயுமே பண்ணலாம், நார்மலாக நிறைய கோட் எழுதணும். ஓகே, ஒரு டேட்டாவை உள்ளேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆக்சஸ் பண்ணி பிரித்து மேய்ஞ்சு அனுப்புறதுக்குள்ள பல கோடிங் நீங்கள் எழுதணும். ஆனால் இந்த பேக்கேஜ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு இப்போ பாண்டாஸ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஓகே, இட்ஸ் ஃபேமஸான பேக்கேஜ், அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தருவேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அது ஃப்ரெஷருக்காக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காலும் சரி நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேக்கேஜ் பாண்டாஸ். ஓகே, அப்போ அந்த பாண்டாஸ் பேக்கேஜ் எதுக்கு கொண்டு வந்தான், அப்போ நீ எங்கிட்ட எக்ஸல் சீட்டில் நீ 1 லட்சம் டேட்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதை என்னால் எடுத்து ஒரே அட் அ டைமில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை லிஸ்ட் அவுட் பண்ணி சில ரெண்டு சின்ன சின்ன கோடிங்ஸ் போட்டாலே அதை மாடிஃபிகேஷன் பண்ணலாம். புரியுதா கைஸ்? ஸோ அப்போ இதனால வந்து இந்த மாட்டம் நிறைய பேக்கேஜ் இருக்குது பைத்தானில். ஓகே, ஒரு மெயில் சென்ட் பண்ணுறதுக்கு, ஓடிபி சென்ட் பண்ணுறதுக்கு, ஒரு கேப்சா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அந்த மாட்டம் நிறைய எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 பேக்கேஜஸாவது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா கைஸ்? அட்லீஸ்ட் ஒரு 10 ஆகுது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு 10 to 15. ஓகே, அதை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த ரீசன் இதே நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாவா அதுனா நீங்கள் நிறைய இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஓகே, பேக்கேஜ்லாம் நீங்கள் சிலது அமௌண்ட் கொடுத்து வாங்குவாங்க, இது எல்லாமே ஃப்ரீ தான். புரியுதா கைஸ் ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனுக்காகவும் தான் ட்ரெண்ட் ஆனது. ஓகே, ஸோ அப்போ இப்போ தெரியுதா ஒய் வி யூஸ் பைத்தான்னா, இப்போ தெரியுதா கைஸ் எஸ்ஆர்னா எவ்ரி ஒன் எதுக்காக இப்போ பைத்தான் எவ்வளோ எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு டெல்மி கைஸ். இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே, அப்போ வாட் இஸ் ப்ரோக்ராமிங்கு, ஒய் வி யூஸ் ப்ரோக்ராமிங் சொல்லியாச்சு, அப்புறம் ஒய் வி சூஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் அதையும் சொல்லிட்டேன். இப்போ அடுத்து வாட் இஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். வாட் இஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கலுக்கு போயிடலாம். நீங்கள் அப்புறம் இன்டர்நெட்டை பார்த்து கூட நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்னதை தான் இன்டர்நெட்ல போத்திருப்பான். ஓகே, இவ்வளோ நான் கதையாக சொன்னேன்ல. ஓகே, அந்த 2 பாயிண்ட் என்னன்னா, பைத்தான் வந்து பைத்தான் இஸ் எ ஜென்ரல் பர்போஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் இஸ் எ ஜென்ரல் பர்போஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜென்ரல் பர்போஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஓகே, ஜெனரல் பர்போஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று பாட்டு எழுதிக்கோங்க, இது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்டு இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நோட் பண்ணிக்கோங்க, இன்டர்பிரட்டட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ குவஸ்டின் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகே, இன்டர்பிரட்டட் அப்படிங்கோங்க, இன்டர்பிரட்டட், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ குவஸ்டின்ஸ் ஃபார் ஃப்ரெஷருக்கு. வாட் இஸ் இன்டர்பிரட்டட், வை வி கால் பைத்தான் அஸ் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இப்படி தான் இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இன்டர்பிரட்டர்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க இப்ப நீங்க ஜாவா நீ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு நீ எதையுமே இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீ டைரக்டாவே ஒரு நோட் பேட் ஃபைலே நீ ஜாவா கோட் எழுதி டாட் ஜேவிஎன் போட்டா ஜாவா ஃபைலா மாறிடும், டாட் சிபிபின்னு போட்டா சி பிளஸ் பிளஸ் ஃபைல் ஃபைலா மாறிடும். ஓகே, நீ அதுல கூட உன்னால கோட் எழுத முடியும். ஓகே, அதுக்கு ரன் பண்றதுக்கு தான் சில அப்ளிகேஷன்ஸ் வேணுமே தவிர உன்னால சிம்பிளாவே நார்மலாவே டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆனா பைத்தான் அப்படி கிடையாது. ஓகே, நீங்க யூ ஹாவ் டு இன்ஸ்டால் ஒன் விர்ச்சுவல் மெஷின், ஒரு இதயத்தை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். புரியுதா கைஸ், விர்ச்சுவல் மெஷின்ங்கிறது ஒரு இதய மாட்ட வச்சுக்கோங்களேன், அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது இருந்தாதான் உயிரோட இருக்க முடியும். ரைட், அந்த மாட்டை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த விர்ச்சுவல் மெஷின், அந்த பைத்தானுங்கிற அந்த விர்ச்சுவல் மெஷினை நீங்க இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களோட கோடு வந்து ரன் ஆகும். அது எப்படி ரன் ஆகும்னா, லைன் பை லைனால் எக்ஸிக்யூட் ஆகும். இதை மறந்துடாதீங்க. யாராவது இன்டர்பிரட்டர்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, லைன் பை லைன் எக்ஸிக்யூட்டட் த கோட்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ லைன் பை லைன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 10 லைன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகி அங்கே கீழே அந்த இதயத்தில் போய் போய் டச் பண்ணிட்டு வரும் ஏ அப்படின்னு, அதே மாட்டோம் செகண்ட் லைன் டச் பண்ணிட்டு வரும், தேர்ட் லைன் இப்படி டச் பண்ணிட்டு வரும். அது உங்க கணக்கு தெரியாது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அது நடக்கும். புரியுதா கைஸ், நீங்கள் அந்த இதயத்தை இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த கோடு ரன் ஆகாது. புரியுதா, அப்போ இதை தான் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ் ஆர் நோ எவ்ரி ஒன், டெல் மீ கைஸ், இது பைத்தானுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். இதுலேயே இன்னொன்று இருக்குது, பிஹெச்பி இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க, அது வேற மாட்டம் வரும். ஓகே, ஸோ ஆனால் இதுக்கு பைத்தானுக்கு இதுதான் லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதுதான் ரீசன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, லைன் பை லைன் எக்ஸிக்யூட், அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா கேளுங்க கைஸ், நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? வேற கைஸ் வேற யாராவது டவுட் இருக்கா? அபிஷேக், பிரீத்தி, காவியா, கோகுல், சதீஷ், ஸ்வேதா, காயத்ரி, யாராவது டவுட் இருக்கா? நோ சார், நோ சார். ஓகே, குட். சோ இது வரைக்கும் யாருக்கு டவுட் இல்லல? சரி, ஓகே கைஸ். சோ இப்போ அடுத்து என்ன அப்படினா, ஓகே, நெக்ஸ்ட் பிராக்டிகலுக்கு மூவ் பண்ணுவோம். என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், எல்லாரும் கையோட இன்ஸ்டால் பண்ணுங்க, டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க, சரிங்களா? ஓகேவா, பண்ணலாமா? ஓகே, ஐ திங்க் ஸ்வேதா அண்ட் காயத்ரி நீங்க பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா என்ன? இல்ல பண்ணது இல்லையா? பண்ணிருக்க பட். சரி, ஓகே ஓகே ஓகே. காயத்ரி நீங்க, உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கல காயத்ரி. ஓகே, வெளில சாட் பண்ணுங்களேன், சாட் பண்றீங்களா காயத்ரி? சேட் பண்ணுறீங்களா? மேபி உங்கள் வாய்ஸ் கேட்கல. ஓகே, நீங்கள் சேட் பண்ணுங்க இல்லைண்ணா. ஓகே ஓகே கைஸ், ஸோ வேற யாராவது பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா எக்ஸப்ட் கூகுள்? வேற யாராவது இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? நோ சார், நோ நா. ஓகே, நீங்க பிரீத்தி நோ சொன்னீங்களா? எஸ் சொன்னீங்களா? நோ சார். ஓகே ஓகே, வேற கைஸ் அவ்வளோதானே? சரி, ஓகே, அப்போ எல்லாரும் நல்லா கவனிங்க. ஓகே கைஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு python.org அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, ஆர்கனைசேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள், இதுக்கு ஒரு தனி கம்பெனியாக வச்சுருக்கான். ஓகே, python.org டைப் பண்ணிங்கன்னா கூகுளில் இந்த வெப்சைட் வரும், வெல்கம் டு python.org. எல்லோரும் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம், எல்லோரும் ஓப்பன் பண்ணுங்கள் கைஸ். வருதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. Jupyter and Visual Studio has been installed. Okay, Gayathri, yeah, apa idu follow pannunga, neengala idu install pannanum. Sweta, neengalu follow pannunga. Okay, unga laptop la Google open pannite internet ah connect pannikonga pa. Okay, so python.org apdigra andha website neenga poi enter amkinga na ungalku indha first link varum pathingala, welcome to python.org ne, adha click pannikonga ellarum. Andha idu official ana andha website open aagum. நீங்க வேற எந்த வெப்சைட்லயும் இந்த யூடியூப்பை பார்த்தேன் அதை பார்த்து பண்ணேன்னு பண்ணாதீங்க. மேபி வைரஸ் ஏறிச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது.
புரியுதா கைஸ் இந்த இஷ்யூ ரீசெண்டாக வந்துச்சுப்பா. ரேம்சம் வேர்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வைரஸ் அது ரீசன் எதனால வந்து ட்ரெண்ட் ஆச்சுன்னா ஒரு லிங்க் ஷேர் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் ஆனது தான். ஓகே அது என்னன்னே தெரியாமல் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி செம்மையாக அடி ஆச்சு அது. ஓகே அது ரீசன்ட் டைமில் ஐடி பீப்புள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அதுக்கு இன்ஸ்டாலேஷன் தான் காரணம். ஓகே அதனால் வந்து கேர்ஃபுல், இந்த வெப்சைட்டில் தவிர வேறு எதுலேயும் போய் இது இன்ஸ்டால் பண்ணாதீங்க. புரியுதா கைஸ்? ஸோ அப்போ python.org இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்லேயே நீங்கள் உங்களோட ஜாப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலே போய் பாருங்களேன் ஜாப்ஸ்ன்னு இருக்கும். நீங்கள் ஃபாரினில் ஜாப் வாங்கணும் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே இவங்க அஃபிஷியலாகவே எல்லாம் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. இதில் அவங்க லுக்கிங் ஃபார் இது எல்லாமே பைத்தான் பேஸ் பண்ணி இருக்கும் ப்ராஜெக்ட்ஸு. புரியுதா கைஸ்? இதில் நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷர் அப்ளை பண்ண முடியாது, இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் கேட்பான். இதில் இருக்கிற கண்ணை மூட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஸோ யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பைத்தான் தெரியும் அப்படின்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. புரியுதா கைஸ்? ஓகே அதை மாதிரி டாக்குமெண்டேஷன் பார்த்துக்கலாம், கம்யூனிட்டி அதை பார்த்துக்கலாம், ஏதாவது அரை மீட்டிங்ஸ் இதெல்லாம் வைப்பாங்க. இந்த வெப்சைட்டை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே இந்த மாதிரி சும்மா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே இப்போ நீங்கள் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த டவுன்லோட்ஸ்க்கு அந்த ஒரு நேப் பார் இருக்குல்ல அபவுட்டு டவுன்லோட்ஸ்ன்னு இருக்கா, அதுக்கு மேலே உங்கள் கர்சரை கொண்டு போனாலே இங்கே ஒரு பட்டன் இருக்கும் பாருங்கள், டவுன்லோட்ஸ் ஃபார் பைத்தான் 3.12.4 இருக்கா, அந்த பட்டனுக்கு மேலே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள் டவுன்லோட் ஆகும். மேலே பாருங்களேன் டவுன்லோட் ஆகுதா, வெறும் ஜஸ்ட்டு ஒரு 25 MB தான். ஓகே நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன், பண்ணுங்கள் பாப்போம் பண்ணுங்கள். பிரீத்தி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? பிரீத்தி எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா நீங்கள்? ஓகே சார் பண்ணுங்கள். அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு நான் சொல்லித்தரேன், ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன்ல அப்போ எனக்கு அது வராது ஆக்சுவலாக. அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன், டவுன்லோட் பண்ணிட்டா சொல்லுங்கள் கைஸ். இன்னைக்கு எல்லாருமே ஒரு டிக் மார்க் காட்டுங்க பாப்போம், டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை மெசேஜ் பண்ணுங்க எனக்கு. ஓகே டவுன்லோட் ஆயிடுச்சா? குட். காவியா அபிஷேக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகே காயத்ரிக்கு டன். ஓகே டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாருங்களேன் அதை டபுள் கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க, ரன் கொடுங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க, அப்படியே வெயிட் பண்ணுங்க. வேற கைஸ் ஸ்வேதா உங்களுக்குலாம் என்னாச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சா? சதீஷ் ஓகே, சதீஷ் டவுன்லோட் ஆயிட்டு இருக்கா? ஓகே டன். இங்கே நல்லா கவனிங்க கைஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணாத டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும், இந்த ஸ்க்ரீன் தான் வரும். ஓகே இந்த ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஆட் அ பைத்தான் EXE2 பார்த்துன்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கா? ஓகே அதை செக் பண்ணுங்க பார்ப்போம், அந்த கீழே லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க செக் பாக்ஸு, அதை செக் பண்ணுங்க, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், செக் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இதை நீங்கள் கம்பல்சரியாக கிளிக் பண்ணி ஆகணும். இது கிளிக் பண்ணலனாலும் எடுக்கும், பின்னாடி பஞ்சாயத்து வரும். ஓகே இது ஏன் சார் இதை பண்ணணும் அப்படின்னா, இதோட என்வரான்மெண்ட் செட்டப்னு சொல்லுவாங்க. ஓகே உன்னோட லேப்டாப்பில் வந்து அந்த என்வரான்மெண்ட் செட்டப் டிஃபால்ட்டாக போய் ஆட் ஆயிரும். ஓகே இது இது எங்கே போய் இன்ஸ்டால் ஆகுதோ அதோட லொக்கேஷன் போய் என்வரான்மெண்ட் செட்டப்பில் ஆட் ஆகும். அப்போனா தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும், இல்லைனா இஷ்யூ வரும். சம்டைம்ஸ் இது பண்ணியுமே இஷ்யூ வரும், அந்த மைக்ரோசாஃப்ட் இஷ்யூ வரும், அதை நம்ம பார்த்துக்கலாம். பட் நீங்கள் இதை பண்ணுங்கள். ஓகே கிளிக் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் கொடுங்க, மேலே அந்த இன்ஸ்டால் நவுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டால் நவ் இருங்க இருங்க, அதை ஒரு ஃபோட்டோ எடுங்க, எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, பின்னாடி தேடிட்டு இருக்க கூடாது எங்கடா போய் பைத்தான் இன்ஸ்டால் ஆயிருக்குன்ட்டு. இது அதை இன்ஸ்டால் எல்லாரும் போட்டோ அடங்க, யாராவது அதில் குரூப்பில் போட்டு விடுங்கப்பா, அதை ஒரு ஃபோட்டோ அடங்க எல்லாரும். ஓகே ஃபோட்டோ எடுத்துட்டு இன்ஸ்டால் நான் கிளிக் பண்ணுங்க. அதை ஏன் நான் ஃபோட்டோ எடுக்க சொல்கிறேன்னா, நீங்கள் பைத்தான் வந்து எங்கே இன்ஸ்டால் ஆயிருக்குங்கிற அந்த பேக்கேஜ் அதில் இருக்கும், யூசர்ஸுக்குள்ளே உங்களோட இதுக்குள்ளே ஆப் டேட்டாக்குள்ளே லோக்கலுக்குள்ளே ப்ரோக்ராமிங்ஸ்க்குள்ளே அப்படி இருக்கும். இது கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகே ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ண போறீங்க, அதெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதை இன்ஸ்டால் ஆக கொடுங்க, கொடுத்தீங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகும் அவ்வளோதான்.
இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க கைஸ், லாஸ்ட்ல ஃபினிஷ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வரணும். இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கப்பா எல்லாரும். இந்த வந்துருச்சு பாருங்களேன், செட்டப் பாஸ் சக்சஸ்ஃபுல் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கான்செப்ட். இப்படி வந்துச்சுன்னா போதும், க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ண தெரியும்ல, சிஎம்டி. கரெக்ட், இதுல போயிட்டு வெர்ஷன் செக் பண்ணுங்க. பைத்தான் ஸ்பேஸ் ஐஃபன் ஐஃபன் வெர்ஷன் என்டர் அமுக்குங்க. ஓகே, அந்த வெர்ஷன் அப்படியே நோட்ல நோட் பண்ணுங்க. உங்க ரெஸ்யூம்ல இதை தான் நீங்க ஆட் பண்ணணும் சரிங்களா. இந்த வெர்ஷன் வந்துட்டாலே நீங்க கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மட்டும் விஎஸ் கோடையும் ஓபன் பண்ணி வெர்ஷன் செக் பண்ணுங்க. தெரியுமா, விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க பாப்போம். விஎஸ் கோட் ஓபன் பண்ணுங்க. விஎஸ் கோட் ஓபன் பண்ணி டெர்மினல் நியூ டெர்மினல் போயிட்டு அந்த கீழே அந்த கன்சோல்ல டைப் பண்ணுங்க பாப்போம். கைஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்கப்பா, ஃபாலோ பண்ணுங்க எல்லாரும். இதை டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. விஎஸ் கோட் ஓபன் பண்ணி மேலே டெர்மினல் நியூ டெர்மினல் வரும். ஒரு லோட் ஆகி, ஒரு லோட் ஆகிட்டு இருக்கு. என்டர் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிச்சு விட்டுருங்க. ஓகே, இதே மட்டும் எல்லாரும் செக் பண்ணுங்க கைஸ். நான் டைம் தரேன், 5 மினிட்ஸ் டைம் தரேன், செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இது பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நான் ஸ்டெப்பா போயிட்டே இருக்கலாம். நல்லா கவனிங்க, பிரீத்தி, சதீஷ், கூகுள், காவியா, அபிஷேக். ஓகே, நல்லா கவனிங்க. ஐ திங்க் கூகுள் கூட, ஆமாம், கூகுள் இந்த இதில் இருக்காரா? ஓகே, நீங்கள் அவங்க அஃபிஷியலாகவே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நானும் அதை பார்க்கவே இல்லை. ஓகே, இல்லைன்னா நான் உங்களுக்கு நான் அப்பயே சொல்லியிருந்திருப்பேன். அவங்க என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா, ஹலோ எவ்ரி ஒன், கைண்ட்லி செலக்ட் 2 டாபிக்ஸ் ஈச் பர்சன், அப்டேட் இட் இன் தி குரூப் சேட். நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. ஓகே, சேம் டாபிக்கை செலக்ட் பண்ணுற அவாய்ட் பண்ணுங்கள். சப்மிட் இட் பை திஸ் வீக், இந்த வீக்குள்ளே சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளாஸஸ் வில் ரெசியூம் ஆஃப்டர் தி ப்ராஜெக்ட் சப்மிஷன். கரெக்டாக கைஸ்? ஓகே, அதை நான் பார்க்காம தான் அந்த கிளாஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதான் என்கிட்ட ஒரு உடனே கால் பண்ணுறாரு மேனேஜர். ஸோ அதனால் இந்த வீக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை முடிங்க, அப்போ தான் என்னால் அடுத்த கிளாஸ் எடுக்க முடியும் கைஸ். ஓகே, நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்த கிளாஸ் எடுக்க முடியும். நீங்கள் அஷிஷியல் காயத்ரி ஸ்வேதா நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் அஷிஷியல் டைம் கனெக்ட் பண்ணுங்கள். அவங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கைஸ். ஓகே, அவங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, அவங்க எல்லாருமே 5+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அவங்க பைத்தான் லேர்ன் பண்ணுறதுக்காக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால தான் அந்த பைத்தான் பேட்சுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு. அவங்க நம்ம கூட தான் சேர்ந்து லேர்ன் பண்ணுவாங்க. ஓகேம்மா, நீங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்ஸ்மா பிரீதி. அந்த ப்ராஜெக்டை முடிங்கப்பா, இந்த வீக் எண்டுக்குள்ளே முடிச்சு அவங்களை சப்மிட் பண்ணுங்க. அப்போ தான் அவங்க என்னைய கிளாஸ் எடுக்க விடுவாங்க, இல்லைனா எடுக்க விட மாட்டாங்கப்பா. புரியுதுல கைஸ்? பிரீத்தி, சதீஷ், கோகுல்,
என்னாச்சுப்பா? ஸ்வேதா அண்டு காயத்ரி என்னாச்சு உங்களுக்கு? இன்ஸ்டால் ஆயிருக்கா? வெர்ஷன்லாம் காட்டுதா? ஐ எம் ஃபேஸ் யூ இஸ் யூ வைல் இன்ஸ்டாலிங். ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா காயத்ரி? ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியுமா? அந்த எமோட் சிம்பிளுக்கும் அந்த ஒரு ஒரு அஞ்சு அந்த கை சிம்பிள் மாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துக்கு நடுவில் ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்க, அதான் ப்ரெசன்ட் நவுன் இருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண தெரியும் தானே? அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டையர் மூணு டேப் இருக்கும், அந்த என்டையர் ஸ்க்ரீனுங்கிற அந்த டேப்பை கிளிக் பண்ணி நடுவில் கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க, அப்போ தான் என்டையர் ஸ்க்ரீன் ஷேர் ஆகும். அந்த பிரசன்ட் நவுன். ஆ எஸ் கரெக்ட். ஆ இப்போ காட்டுங்க அந்த இன்ஸ்டால் பண்ண கீழே, அதை ஓப்பன் பண்ணுங்க. இல்லை இல்லை, கீழே உங்களுக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கு, அதை காட்டுங்க. ஒன்ஸ் ஒன் ஆர் மோர் இஷ்யூ கேஸ் செட் அப் ஃபெயில்டு ப்ளீஸ் ஃபிக்ஸ் இஷ்யூ பைத்தான் ரீடை செட் அப் ஃபார் மோர் இன்ஃபார்ம் லாக் ஃபைல். க்ளோஸ் பண்ணுங்க ஏதோ ஒரு நிமிஷம். உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. கீழே இன்னொன்று ஏதோ ஓப்பன் ஆயிருக்கு, அதை ஓப்பன் பண்ணுங்க. கீழே ஆல்ரெடி உங்ககிட்ட பைத்தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை, அதுதான் அப்படி காட்டுது. அதை ஒன்றும் இல்லை, அதை அன்இன்ஸ்டால் கொடுங்க, அன்இன்ஸ்டால் கொடுங்க, அன்இன்ஸ்டால் கொடுங்க ஒரு நிமிஷம். ஆ நீங்க ஸ்வேதா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்திருக்கா? ஃபேஸ் இஷ்யூ எதுவும் ஃபேஸ் பண்ணீங்களா? இது அன்இனிஷியல் ஆகட்டும், ஆனதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணுங்க அந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு பைத்தான் வெர்ஷன் செக் பண்ணுங்க. சம்திங் இஷ்யூ நீட் டு செக்கா? ஓகே சரி, இருங்க நான் உங்களுக்கு முடிச்சுட்டு அப்படி செக் பண்றேன். உங்களுக்கும் ஆல்ரெடி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா திரும்ப அதை இன்ஸ்டால் பண்றப்ப ஸ்கிராச் ஆகும் கைஸ். ஓகே நீ யாராவேன் யாராவேன் என்ன மட்டும் இருக்கான் அப்படின்னு அந்த வந்து கிராஷ் ஆகும் ஆக்சுவலா. அப்ப இந்த மாதிரி தான் கேட்கும், மாடிஃபை பண்றியா இல்ல அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறியா இந்த ரிப்பேரா, அது மாதிரி கேட்கும் கைஸ். ஓகே அப்படி கேட்டாலே உங்ககிட்ட பைத்தான் ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல செக் பண்ணுங்க வெர்ஷன் காட்டுது அப்படின்னா அது 3+ இருந்தா பிரச்சனை கிடையாது. ஓகே அதையும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்ப இன்ஸ்டால் பண்ணலாம், பட் ஆனால் இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் பைத்தானா ஸ்டார்ட் பண்ணலாம், ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதர்ஸ் என்னாச்சு? மெசேஜ் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணது. செக் பண்ணிட்டேன் சார், ஒர்க்கிங் ஃபைன் சார், மெசேஜ் பண்ணுங்க. அபிஷேக், கோகுல், இப்போ கோகுல் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். பிரீத்திக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. காவியா, சதீஷ், வெர்ஷன்லாம் செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக வந்துருச்சுன்னா சொல்லுங்க. ஆ க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஆ செக் பண்ணுங்க பைத்தான் வெர்ஷன், பைத்தான் ஸ்பேஸ் ஐபன் ஐபன் வெர்ஷன். இதுதான் வெர்ஷன் செக் பண்ற கமாண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பைத்தான் வாஸ் நாட் ஃபவுண்ட் ரன் ஆர் இன்ஸ்டால் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் டிசேபிள் ஷார்ட்கட் செட்டிங்ஸ். ஓகே 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 ஓகே, உங்களுக்கு அந்த மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ. ஓகே இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுங்களேன், ஒரே நிமிஷம் அந்த இதை மட்டும் ரெண்டு லைன் மட்டும் அப்படியே காப்பி பண்ணுங்களேன். அப்படியே ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணுங்களேன், யூடியூப் ஓப்பன் பண்ணுங்களேன். அந்த என்விரான்மெண்ட் பார்த்து போய் செக் பண்ணணும், அவ்வளோதான் சொல்லியிருப்பான் அவனும். பேஸ் பண்ணுங்களேன், அது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ வரும் பாருங்கள், வருதா? அந்த ரெண்டாவதாக இருக்கு பாருங்கள் வீடியோ. இதே தானே உங்களுக்கு இங்கே வந்திருக்கு சால்வ்டுன்னு, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக் கொடுப்பான். ஓகே அதை பார்த்துட்டு அப்படியே பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா உங்களோட லேப்புக்கு எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்க்கணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே சி ட்ரைவில் போயிட்டு அவன் அந்த இதை ஓப்பன் பண்ணுவான், அதை பார்த்துட்டு செக் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணணும் ஆக்சுவலாக, அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் இவன் சொல்கிற மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த வெர்ஷனை செக் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு அது செக் பண்ண முடியும் கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்ட்டு. ஓகே ஓகே அந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும், நீங்கள் கிளாஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கூட நீங்கள் பாருங்கள். ஓகே
நீங்க ஸ்வேதா, உங்களுக்கு இதே இஷ்யூ தானா? ஆமா சேம் இஷ்யூ, இப்போதான் அன்இன்ஸ்டால் பண்ணி திருப்பி அகைன் இன்ஸ்டால் பண்ணேன். சரி ஓகேங்க, ஓகே. இல்ல உங்களுக்கு, நீங்க இப்ப லாஸ்ட்ல வெயிட் பண்ணுங்க, கிளாஸ் முடிக்கிறப்ப உங்களுக்கு அப்ப நான் பேசுறேன். ஓகே, இத பத்தி நம்ம பாப்போம். ஓகே கைஸ், சோ கைஸ் வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதர்ஸ் வேற ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். உங்களுக்கு என்ன விஎஸ் விஎஸ் கோட்ல செக் பண்ணனும் எப்படி? சரி, விஎஸ் கோட்ல போய் செக் பண்ணுங்க. டெர்மினல்ல, நியூ டெர்மினல் தெரியுமா? டெர்மினல் ஓபன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? மேல போய் அந்த 3 டாட் இருக்கும், இல்லனா டெர்மினல்ல இருக்கும். 3 டாட் கிளிக் பண்ணீங்கனா டெர்மினல் இருக்கும். டெர்மினல் அத கிளிக் பண்ணீங்கனா நியூ டெர்மினல். எஸ் நவ ஓபன் பண்ணியாச்சு. கீழ அந்த கன்சோல்ல போய் செக் பண்ணுங்க, பைதான் ஸ்பேஸ் ஹைபன் ஹைபன் வெர்ஷன். சரி ஓகே கைஸ், ஸோ இப்போ இதை மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க கைஸ், எல்லாரும் என்ன பாருங்க, இப்போ ஒரு பைத்தான் ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை சிம்பிளாக எப்படி கோடு போடுறது, அதை எப்படி ரன் பண்ணி பார்க்கறதா இப்போ நான் சொல்லி தந்துட்டேன்னா, அவ்வளோதான். உங்கள் சிஸ்டத்தை நான் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் பைத்தான். ஓகே, டக்கு 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 நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த கிளாஸ்ல இருந்து. எல்லாரையும் ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன், பாருங்க. செப்பரேட்டாக பைத்தானுக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்கப்பா, எப்பயும் போல சொல்கிறது தான். ஓகே தெரியுமா गाइस, உங்களுக்கு ஃபைல்லாம் ஃபோல்டர் கிரியேட் பண்ண தெரியும்ல? என்ன எனக்கு ஓபன் ஆகுறதுல வேற மாதிரி காமிக்குது. என்ன காட்டுது? என்ன காட்டுது உங்களுக்கு? Python was not bound run without arrangement to install from the Microsoft store or disable. அதான் அதான் அந்த நீங்க Microsoft ஹேக் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க சதீஷ், இருங்க நான் சொல்றதை கேளுங்க. அந்த இதை அப்படியே காப்பி பண்ணி யூடியூப்ல போடுங்க. அந்த ரெண்டு மெசேஜ் வந்திருக்குல்ல டெர்மினல்ல, அதை காப்பி பண்ணி யூடியூப்ல போடுங்க. ஓகேவா? ஓகே. அந்த யூடியூப் வீடியோ பார்த்து பார்த்து பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா நீங்களும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அவங்களுக்கு அதே இஷ்யூ உங்களுக்கும் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை கைஸ், அது என்ன இஷ்யூனா, மைக்ரோசாஃப்ட்டில் வந்து நீ என்னடா என்னை என்கிட்ட பர்மிஷன் கேட்காம நீ யாரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அது உங்களை அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஓகே, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் அஃபிஷியலாக என்னப்பா, இதுக்கு முன்னாடி நான் அதை ஓப்பன் பண்ணவே இல்லைண்ணா. இல்லை சதீஷ், நான் சொல்கிறத இல்லை நான் சொல்கிறத முழுமையாக கேட்டிங்கன்னா நேரம் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருந்துருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம். நான் சொல்கிறத கேளுங்க, மைக்கை மீட் பண்ணுங்களேன் சதீஷ், கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணுங்க. ஆ, இந்த இஷ்யூ என்ன வரதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் லாகின்ல இருக்கும் உங்களுக்கு, எப்பயோ நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதனால அது என்ன பண்ணும்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் மூலியமாக இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண அலோவ் பண்ணும். அதுதான் அந்த இஷ்யூ. நீங்கள் தனியாக போய் கூகுளில் போய் பண்ணீங்க கரெக்டாக, அதனால அதை வந்து இது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டு யாராயுமே அப்படின்னு அது அலோவ் பண்ண மாட்டேங்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பா எப்பா நம்ம தெரிஞ்ச பையன் தான் அப்படி இப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஒரு உங்களுக்கு சி ட்ரைவில் அது தான் நான் ஃபோட்டோ எடுக்க சொன்னேன், அந்த பைத்தான் எங்கே இருக்குன்னு அந்த லொக்கேஷனை போய் மேலே காப்பி பண்ணி உங்கள் என்விரான்மெண்ட் செட்டப்பில் போய் செக் பண்ணணும், செட் பண்ணணும். ஓகே, அதை தான் அந்த யூடியூப்பில் அவன் கொடுத்துருப்பான். ஓகேவா? செட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூ வராது. புரியுதா கைஸ்? ஓகே, உங்களோட அந்த என்விரான்மெண்ட் பார்த்த அதை அலோவ் பண்ணலை, போய் அங்கே போய் ஸ்டோர் பண்ண வைக்கல. ஓகே, ஏன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் தடுத்து நிப்பாட்டிருச்சு. ஏன்னா அது எதுவும் தேர்ட் பார்ட்டி மூணாவது பார்ட்டிடா, அவன் அவன் எதுவும் ஹேக்கர்ரா அப்படி இப்படி எதுவும் அது நினச்சிக்கிட்டே பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாட்டம் மனசு வச்சுக்கோங்க. இதுதான் ரீசன். ஓகே, இது ஒரு சின்ன இஷ்யூ, 5 மினிட்ஸில் இதை சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஓகே கைஸ், இங்கே பாருங்கள், யாருக்கெல்லாம் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கோ தயவு செஞ்சு இங்கே இப்போ கவனிங்க, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, காயத்ரி அண்ட் ஸ்வேதா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் சில ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து உங்களோட ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பேட்ச் எதுனா, இப்போ ஜுக்குன் அகாடமியில் உங்கள் பேட்ச் எது கைஸ்? ஜூன் ஃபுல் ஸ்டாக் பேட்சில் பைத்தான்னு செப்பரேட்டாக நல்லா கவனிங்க, பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். பைத்தான், வெறும் பைத்தான்னு நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே,
ஸோ பைத்தான் ப்ராக்டிஸ் அது மட்டும் ப்ராக் அப்படின்னு கூட நான் போட்டுக்கிறேன். புரியுதா கைஸ்? நீங்க வெறும் பைத்தானுங்கிற நேம் யூஸ் பண்ணி எங்கேயுமே நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணக்கூடாது, மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் ரூல், அஃபிஷியல் ரூல் இதெல்லாம். புரியுதா கைஸ்? நீங்க வெறும் அந்த பைத்தானுங்கிற நேம்ல எங்கேயுமே நீங்க ஃபோல்டரோ ஃபைலோ கிரியேட் பண்ணக்கூடாது. மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ஓகே, புரியுதா கைஸ்? சரி, நான் பைத்தான் ப்ராக்டிஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இதுக்குள்ள இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு டேட் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இன்னைக்கு என்ன டேட்டு? அன்னைக்கு August 8 அப்படின்னு போட்டுக்கோங்க. வேலை முடிஞ்சா ஆகஸ்ட் செவன். ஓகே, புரியுதா கைஸ்? ஸோ இதை வந்து நீங்கள் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்வேதான் காயத்ரி, உங்களுக்கு நான் திரும்ப அதை நான் சொல்லித்தரேன். ஓகே, ஃபைலு, ஓப்பன் ஃபோல்டர், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களோட ஃபோல்டரை போய் ஓப்பன் பண்ணிக்கோங்க எங்கே இருக்குன்ட்டு. ஜூன் ஃபுல் ஸ்டாக் பேட்சில் பைத்தான் ப்ராக்டில் August 7 கிளிக் சூஸ் பண்ணி என்ட்ரு அமைக்கிட்டேன். அப்போ தான் இந்த ஃபோல்டர் எனக்கு உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா கைஸ் எல்லோரும் கவனிக்கிறீங்களா? கைஸ் கவனிக்கிறீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க? HTML ஃபைல்லாம் அந்த மாட்டை தான் பைத்தான் ஃபைலையும் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, நியூ ஃபைல் ஐக்கான், அதை கிரியேட் பண்ணி என்ன நேம்லாம் கொடுங்க. பட் நம்பர்லாம் அந்த நேம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? நம்பர் பின்னாடி வேணால் வந்துக்கலாம், நம்பர்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஒரு நார்மலாக இப்போ நான் எக்ஸசைஸ் நம்பர் 1EX1.py கொடுத்து என்ட்ரு பண்ணுங்க. .py எக்ஸ்டென்ஷன், அடையாளம். ஓகேவா? இதுதான் பைத்தான் ஃபைல். புரியுதா கைஸ்? நீங்கள் இதை கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த பைத்தான் ஐக்கான் வந்துருப்பாருங்க, அந்த லெஃப்ட் சைடில் வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபைலுக்கு லெஃப்ட் சைடில். புரியுதா கைஸ்? அப்போ EX1.py பண்ணுங்க பார்ப்போம், கிரியேட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் பைத்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக இன்ஸ்டால் ஆச்சு, வெர்ஷன் காட்டுச்சோ, அவங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் அந்த வீடியோ கூட பாருங்க, ஸ்வேதா, ஸ்வேதா அண்டு காயத்ரி அந்த வீடியோ கூட பாருங்க. ஓகே, பார்த்துட்டு இப்போ அதை ட்ரை பண்ணுங்க. வாங்கிக்கிறேன். இப்போ ஏஜ் வந்து 18, இஃப் ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 மேலே இருந்தால் தான் ஏ எடுக்க மாட்டேங்கிறது பாருங்க எனக்கு எல் ஓட்டிங். ஓகே, இல்லைன்னா எல்ஸ் போட்டு ஸோ இங்கே பாருங்களேன். இப்போ இது வந்து ஒரு சும்மா ஒரு சிம்பிளான கோடிங்கு. ஓகேவா? இது எப்படி உங்களுக்கு ரன் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் லைன் இதுக்கு ரன் ஆகும். இந்த லைன் போயிட்டு போய் கேப்சர் பண்ணோம், பின்னாடி அந்த பைத்தான் இருக்கான்னு செக் பண்ணோம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்கு வரும், இதை செக் பண்ணோம், இது வந்து கண்டிஷனா, அடுத்து அந்த அந்த கண்டிஷனை போய் இது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் உள்ளே போகும். அந்த ட்ரூவாக ஃபால்ஸாங்கிறது அந்த பைத்தான் அந்த இதயத்தில் போய் செக் பண்ணும், அதான் அந்த விர்ச்சுவல் மிஷின். அப்போ நீங்கள் அந்த பைத்தானை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இந்த மாட்டம் ஒவ்வொரு 1 by 1 லைனாக வந்து எக்ஸிக்யூட் ஆகும். புரிஞ்சா? புரியுதாமா? நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கல்ல, அதுதான், அதுக்காக தான் உங்க விஎஸ் கோடில் அந்த வெர்ஷன் செக் பண்ண சொன்னேன். புரிஞ்சா? கவனிங்க. ப்ரோக்ராமிங்கிறது காமன், எல்லாத்துக்கும் ஒன்றா தான் வரும். ஓகே, அதில் யூஸ் பண்ணுற விதம் வேறு.
ஓகே. இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் ஓகே, அதுலேயே நீங்கள் இஃப் கண்டிஷனுங்கிறது, அதில் மீனிங் என்ன, இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் உள்ளே போகும் இல்லைனா வெளில போகும், அதுவும் சேம் தான், பைத்தானுங்கிறதும் சேம் தான் ஓகே. ஆனால் அதில் யூஸ் பண்ணுற விதம் வேறு, ஏன்னா அதை நீ கர்லி ப்ராக்கெட்ஸ் அது இதுன்னு போட்டு யூஸ் பண்ணுவேன், இதில் அதெல்லாம் தேவை கிடையாது, புரிஞ்சா? பட் கான்செப்ட் இட் சேம், ப்ரோக்ராமிங்கிறது சேம், அதை யூஸ் பண்ணுற விதங்கள் மாறும், மேபி அது ஒரு 10% மாறும், அவ்வளோதான். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் வந்து ஒரு 10% இதில் யூஸ் பண்ண முடியாது, அதில் நீங்கள் பேக்கேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதை நீங்கள் ஆனால் பைத்தானில் பேக்கேஜெலாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இங்கே யூஸ் பண்ணுறது நீங்கள் ஜாவாவில் அதே மட்டும் சில இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் சின்ன சின்ன சேஞ்ச் ஆகும் தவிர, பை கோடிங்கிறது ப்ரோக்ராமிங்கிறது காமனான விஷயங்கள், புரியுதாமா? இதுதான் டிஃபரன்ஸு. ஓகே, இதை பண்ணிட்டீங்களா? EX1 ஓகே கைஸ், நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ நான் வந்து பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு கோட் எழுதுங்க நீங்கள், இது என்ன இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப. அதில் டபுள் குவாட்ஸ்க்குள்ளே சும்மா நான் ஹாய் காய்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று போடுறேன் ஓகே. இதை எப்படி சார் ரன் பண்ணுறது? இதுதான் ஒரு சிம்பிள் பைத்தான் கோடிங்க, இந்த பிரிண்ட் போட்டால் தான் அவுட் புட்டில் அது ரன் ஆகும் ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் அஃபிஷியல் கிளாஸில் நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் ஐக்கான் இருக்கும், உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள், யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணவங்க இருக்கான்னு பாருங்கள், அந்த ப்ளே பட்டன் ஐக்கானு ரைட் சைட் கார்னரில் பாருங்கள். பாத்தீங்களா இருக்கா இல்லையா? இருக்கு சார். இருக்கா இல்லையே? நிறைய பேருக்கு அப்ப இருக்காது. இல்ல சார். ஆ அதான பாத்தீங்க. சரி சரி, எனக்கு இல்ல. அப்ப சம்டைம்ஸ் சில பேருக்கு இது எடுக்கும் எடுக்காது, எனக்கே அதை கெஸ் பண்ண முடியல, ஏன் சில பேருக்கு எடுக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஆக்சுவலா இது இருக்காது ஓகே. அப்ப நீங்க எங்கேயும் வேற முன்னாடி ஏதோ யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்ப இது இருக்காது ஆக்சுவலா ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணும்னா, இந்த லெப்ட் சைடுல இங்க பாருங்களேன் எக்ஸ்டென்ஷன் சொல்லி இருக்கும், அந்த ஒரு ஒரு பாக்ஸ் பிச்சு போட்டு வச்சிருக்கானா ஓகே, இதுக்கு இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கோங்க, அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாட்டம் உங்களுக்கு வரும் ஓகே. இதில் போயிட்டு இந்த இதில் இது இது என்னன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன்ஸுங்கிற தேவையான எல்லாமே நீங்கள் இதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் கூகுளில் போய் பண்ணணுங்கலாம் கிடையாது, இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே போய் இப்படி பைத்தான் டைப் பண்ணால் போதும். டைப் பண்ணிங்கன்னா இங்கே மைக்ரோசாஃப்ட்னு போட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இங்கே இன்ஸ்டால் இருக்கும், அது ஒரு 100 MB கிட்ட இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே. அதை கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்டால் ஆகும். அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கீழே காட்டுது பார்த்தீங்களா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு, இதே மட்டும் அங்கேயும் காட்டும், ஒரு 100 MB வரும்க்கா, 131 MB. ஆ பார்த்துக்கோங்க. ஸோ அதை அதை கிளிக் மட்டும் பண்ணுங்கள், அது அது சாடி இன்ஸ்டால் ஆகும், உங்கள் கணக்கு தெரியாது அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கா இல்லையான்ட்டு. அது எப்படி சார் தெரியும் கண்டுபிடிக்கிறது இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படிங்கிறத, இந்த ப்ளே பட்டன் ஐக்கான் அதுக்கப்புறம் விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும், புரியுதா கைஸ்? விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப அந்த ப்ளே பட்டன் ஐக்கானுக்கு ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள், அதில் ரன் பைத்தான் ஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் ரன் பண்ணணும், புரியுதா கைஸ்? ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணுறப்ப எனக்கு ரன் ஆகுது பார்த்தீங்களா, அவுட் புட் கீழே வருதா ஹாய் கைஸ் என்ன. அப்போ ரெண்டாவது டைம் பண்ணுறப்ப டேரெக்டாக அந்த ப்ளே பட்டன் ஐக்கானை நீங்கள் செட் பண்ணலாம். எப்போ ரன் பண்ணாலும் பார்த்தீங்களா, ஒரு கோட் எழுதுறீங்க, அந்த ப்ளே பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணுறீங்க, அவ்வளோதான் ரன் ஆகுது பார்த்தீங்களா, புரியுதா கைஸ்? எஸ்ஆர்னா எவ்ரி ஒன், புரியுதுல? ஆ சரி ஓகே. இதுதான் வந்து ப்ரொஃபஷனலாக டக்கு டக்குன்னு எல்லாரும் பண்ணுற ஒன்று ஓகே. இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது, இங்கே டெர்மினலில் போயிட்டு பைத்தான் ஸ்பேஸ் EX1 அந்த ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் EX1.py இப்படி கொடுத்தாலும் ரன் ஆகும் பார்த்தீங்களா. இப்படி பைத்தான் கொடுத்துட்டு உன்னோட ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷனை கொடுத்தாலும் இது ரன் ஆகும், இப்படியும் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம், புரியுதா? அப்போ ரெண்டு விதமாக நீங்கள் ரன் பண்ணலாம் ஓகே. ஒன்று ப்ளே பட்டன் ஐக்கான் ஷார்ட்கட் இதெல்லாம் இது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் இந்த டெர்மினல் இது, புரியுதா? ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க ஓகே. அது இன்ஸ்டால் ஆகி வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ஓகே. தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இதோட இன்னைக்கு உங்களுக்கு இது ஓவர் கிளாஸு, இதை பண்ணிட்டு சொல்லுங்க எனக்கு ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், டவுட் இருந்தால் கேளுங்க ஓகே. நீங்க யாருக்கெல்லாம் அந்த இஷ்யூ வந்துச்சு, காயத்ரி அக்காணா போயிட்டாங்களா, ஸ்வேதா ட்ரை பண்ணீங்களா, அதை பார்த்து ஆட் பண்ணிட்டேன், ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதான் செக் பண்ணுங்க. ஆ ஓகேங்க. சதீஷ் அதை பார்த்துக்கல வீடியோ,
ஆமா நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். பாருங்கப்பா பாருங்க, பார்த்து பார்த்து அப்படியே பண்ணுங்க. காயத்ரி என்னாச்சு, ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தீங்களா? செக் பண்ணுங்க, அந்த வெர்ஷன் செக் பண்ணுங்க. சார் ரன் கொடுத்தா டெர்மினல்ல பிளாங்கா இருக்கு சார். அதுல ரன் கொடுத்தா டெர்மினல்ல பிளாங்கா இருக்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? போக மாட்டேங்க சார். போன்ல பாத்தீங்களா சார்? இல்லப்பா, நீங்க ரன் கொடுத்தீங்கன்னா டெர்மினல் பிளாங்க் ஆகும். கோட் எழுதுனீங்களா பிரிண்ட்னு சொல்லி? ஆ யா சார், எழுதியாச்சு. ஐ திங்க் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, என்ன என்ன சொல்லிட்டா இங்க பாருங்க, நான் அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ரன் பண்ண சொல், ரன் பைத்தான் ஃபைல்னு ஒன்று கொடுக்க சொன்னேன், கொடுத்தீங்களா? அதை நீங்க அதை கொடுக்காம டைரக்டா கிளிக் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல ரெண்டாவதா இருக்கிற இதோட கிளிக் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஒன் தான் சார் கொடுத்தா ரன் பைத்தான் ஃபைல். இல்லையே பாப்ப எடுக்குமே. சரி, போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகே ஓகே சார். ஓகே, வேற காயத்ரி ஸ்வேதா என்னாச்சு, வருது அவுட்புட் டெர்மினல் இல்ல செக் பண்ணீங்களா கமெண்ட்ஸ்ல? காவியா என்னாச்சு? காவியா, பிரீத்தி, சதீஷ் என்னாச்சு? சாரி, அபிஷேக், அபிஷேக் சொன்னாரா? ஆ ஓகே ஓகேங்க. இஷ்யூ பார்த்துட்டு இருக்கேன் விக்கி. ஓகே ஓகே காயத்ரி. பிரீத்தி உங்களுக்கு வேலை முடிஞ்சா? சூப்பர் பா. ஓகே அவ்வளவுதான், அப்ப எடுத்துருச்சுனா சூப்பர். உங்களுக்கு காவியா? ஓகே பா, டன். ஓகே ஐஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த இஷ்யூ வரதுனாலே கொஞ்சம் லேப்டாப்ல கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் என்னால டக் டக்குன்னு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டாயிச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் டக் டக்குன்னு பாத்துக்கலாம். கோடிங்ல எரர் வந்தா கூட ஒண்ணு இல்லை, போட்டோ அனுப்பிச்சீங்கன்னா நான் பார்த்தாலே தெரிஞ்சிடும் கோடிங் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிங்கம்மா, சரிங்களா? அபி யார் யார், அபிஷேக், சதீஷ், காவியா, கோகுல், பிரீத்தி, அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிங்க. இந்த வீக் எண்டுக்குள்ளே முடிங்க, அப்போ தான் மண்டே அந்த இந்த டயத்தில் நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்னால் கிளாஸ் எடுக்க முடியும். ஓகே, ஸோ தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. சார், ரியாக்ட் ப்ராஜெக்ட் எப்படி கிட்ஹப்ல டிப்ளாய் பண்ணலாம்? அது அதே அசிஷியல் நார்மல் தான், ஆனால் அதை ரன் பண்ணாலாம் எடுக்காது அது. ஓகே, அது ரன்லாம் பண்ண முடியாது. நீங்கள் நார்மல் நான் உங்களுக்கு எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணீங்கல்ல அதுதான், ஆனால் அது நீங்கள் மொத்தம் ஃபைல் போட்டிங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆகும், ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிட்டப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதனால அது அலோவ் பண்ணாது. ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டே 500 MB கிட்ட இருக்கும், அந்த அளவுக்குலாம் அதை அக்செப்ட் பண்ணாது. அதனால அந்த உள்ள இருக்கிற மெயினான அந்த SRC ஃபைலை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்க போதும். நான் அப்படி தானே உங்களுக்கு நான் அன்றைக்கி நான் காமிச்சேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணி, அது அப்படிதான் உங்களால பண்ண முடியும். ஏன்னா ஃபுல் இதையும் போட்டீங்கன்னா கண்டிப்பா உள்ள போகாது. அந்த SRC குள்ள இருக்கிற மெயினான அதை மட்டும் போடுங்க. சொல்லுங்க கோகுல். SRC மட்டும் போட்டு ட்ரை பண்ணுங்க சார், எனக்குமே எடுக்க மாட்டேங்குது. ஆஹா, SRC ல என்ன பண்ணனும் நீங்க, என்ன ஃபைல் நமக்கு முக்கியம்? app.js அந்த காம்போனன்ட்ஸ், அத மட்டும் டிராக் அண்ட் டிராப் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு போச்சு, கண்டிப்பா எடுக்கும்.
சார் அப்பவே போட்டு சார் எடுக்கல சார் என்னன்னு தெரியல. சரி நான் அப்புறம் செக் பண்றேன் அப்ப உங்களுக்கு சரிங்களா? ஓகே யா. வெறும் ஆப் டாட் ஜேஸை மட்டும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் போட்டால் வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆப் டாட் சிஎஸ்எஸ் அதுக்கு அப்படி தானே உங்களுக்கு நான் அமிச்சேன். அப்போ நான் எப்படி பண்ணியிருப்பேன் உங்களுக்கு? நான் அமிச்சு நீங்களே பண்ணிங்களே அவுட் புட்டில் வந்துச்சு உங்களுக்கு. சரி ஓகே கைஸ். அப்போ ரன் யாருக்கெல்லாம் ரன் ஆயிருக்கு? எல்லாருக்கும் ரன் ஆயிடுச்சாண்ணா? சூப்பர். அப்போ சதீஷ்க்கு வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. அபிஷேக் என்னாச்சு சார்? ஆவல சார், அதே பிளாக் கார் சார். டெர்மினல் இருங்க 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 இருங்க. உங்களுக்கு லோடே ஆகுது? லோடிங்கே ஆகலையா? ஓகே அது இஷ்யூலாம் கிடையாது, உங்களுக்கு அப்படியே நிக்கிது. இன்னும் உங்களுக்கு அது ப்ராப்பரா வரல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க விஎஸ் கூட க்ளோஸ் பண்ணி சிஸ்டத்தை ரீசெட் பண்ணிட்டு பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இஷ்யூலாம் இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. அந்த உங்களுக்கு அந்த டெர்மினல் லோட் ஆகலை, அது ஸ்டக் ஆகி நிக்கிது ஏதோ ஒரு ரீசனால. ஓகே நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு லேப்டாப்லேயே நீங்கள் இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணும். லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணீங்களா? ஆ கனெக்ட் இல்லைன்னா சொல்லுங்கள். அப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுக்கும். ஓகே எந்த இஷ்யூ இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. பண்ணிவிட்டு அந்த ப்ளே பட்டன் மைக்கானுக்கு பக்கத்தில் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ரன் பைத்தான் ஃபைல் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். டெர்மினலே ஓப்பன் ஆகலை பாருங்கள் உங்களுக்கு. ஓகே அதுதான் அந்த இஷ்யூ, ஏதோ ஸ்டக் ஆகி நிற்கிது. ஓகேவா? அவ்வளோதான், அதை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் அப்புறமேல் கூட அப்டேட் பண்ணுங்கள். ஓகே சார். ஓகேப்பா. சதீஷ் என்னாச்சு, அந்த வீடியோ பாத்தீங்களா பண்ணீங்களா? சதீஷ் என்ன அதானே பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கேன். சரி ஓகே 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 கைஸ். ஸோ அதர்ஸ் கேளுங்க, காவியா, அபிஷேக், கோகுல், பிரீத்தி, உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை முடிங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மீட் பண்ணலாம். நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அவங்க எங்கிட்ட சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு எப்போ ப்ரோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேவா கைஸ்? ஓகே சார். ஓகே எந்த அளவுக்கு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிங்க, அப்போ தான் என்னால் எடுக்க முடியும். ஓகே ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. அதர்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஸ்வேதா, காயத்ரி, சதீஷ் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஸோ அதர்ஸ் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். யா தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சார். யா தேங்க்யூ கைஸ். ஸ்வேதா இல்லை காயத்ரி யாரும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே நான் பண்ணுங்க. ஆ வந்துருச்சு பாருங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அந்த விண்டோஸ் சென்டர் பாத்தீங்களா, அதுக்கு மேல ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்க, டவுன்லோட் ஆகும். அவ்வளவுதான், விடுங்க, அது டவுன்லோட் ஆயிரும். அதுவே வெயிட் பண்ணுங்க, அதுவே டவுன்லோட் ஆகும். இந்த விஎஸ் கோடுங்கிறது என்னன்னா ஒரு எடிட்டர் டூல். ஓகே இதுல தான் நீங்க போய் உங்க ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணுவீங்க. ஓகேவா? ஓகே. மைக் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க, நீங்க நான் மத்தவங்க கூட செக் பண்ணிட்டு வரேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுன்லோட் ஆயிட்டு சொல்லுங்க. ஓகே காயத்ரி நீங்க என்னாச்சு, ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா ஏதோ?
let me try that. Okay, now okay. Try பண்ணிட்டு சொல்ல. சரி ஓகேங்க யா. சதீஷ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. சதீஷ் இருக்கீங்களா? ஆ இருக்கேன் நான் லைன்ல தான். ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஓகே நா. ஓகே பா. ஸ்கிரீன் ஷேர் ஆப்ஷன் எதுனா அந்த கை சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கா ஒரு பாக்ஸ் மாட்ட போட்டு ஆரோ மார்க் போட்டுருக்கா பிரஸ் அனௌன்ட் இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? அதை கிளிக் பண்ணிட்டீங்களா? ஆ கிளிக் பண்ணிட்டேனா? அதுல மூணு டாப் காட்டதா? குரோம் டாப், அந்த டாப், இந்த டாப் எல்லாம் காட்டதா? ஆமா, விண்டோஸ் டாப், விண்டோ, அந்த லாஸ்ட்ல ஒரு அந்த லாஸ்ட்ல என்டைர் ஸ்கிரீன் ஒரு டாப் இருக்கா அத கிளிக் பண்ணுங்க. ஆ பண்ணியாச்சுனா அந்த சென்டர்ல ஒரு அந்த ஷேர் ஓபன் ஆகாது. சென்டர்ல ஒரு ஸ்கிரீன் மட்டும் காட்டதா? அத கிளிக் பண்ணிட்டு கீழ கீழ ஷேர் பட்டன் கிளிக் பண்ணுங்க. சென்டர்ல ஒரு ஸ்கிரீன் தெரியதா? அத கிளிக் பண்ணுங்க, அப்பனா தான் கீழ ஓபன் ஆகும். கிளிக் பண்ணிட்டேன்னா ஓபன் ஆகல. இல்லப்பா, நான் வந்து அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு அந்த என்டர் ஸ்கிரீனை கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் சைடில் அந்த சென்டரில் ஒரு பாக்ஸ் மட்டும் நான் மறைஞ்சிருக்கிற மாட்டா இருக்கா உங்கள் ஸ்க்ரீனு? நடுவில் கிளிக் பண்ணுங்க, சும்மா உங்கள் கையை வச்சுங்கடா, நடுவில் கிளிக் பண்ணுங்களேன் அந்த இடத்த. கீழே அந்த ஷேர் வந்து ஓப்பன் ஆகும், விசிபிள் ஆகும். ஆமாம், நான் ஸ்டாப் ஷேரிங்னு மாதிரி வருது. அவ்வளோதான், ஓப்பன் ஆகிடுச்சு, விடுங்க, ஸ்க்ரீன் தெரியுது. இப்போ போங்க, உங்களோட என்ன ஃபாலோ பண்ணீங்க? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எனக்கு வந்துச்சுனா பைதான் வெர்ஷன் ஓகே னா. ஓகே, VS கோட் ஓபன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க, VS கோட் க்ளோஸ் பண்ணுங்க. அதுல வந்தாலே இதுலயே வந்திருக்கும் உங்களுக்கு, அவ்வளவுதான். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, சிஸ்டத்தை ரீசெட் பண்ணனும் நீங்க ஆக்சுவலா. ஓகேவா? ரீசெட் பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? அவ்வளவுதான், எடுத்துருச்சு, உங்களுக்கு எடுத்துருச்சு. இந்த இதுக்கப்புறம் இஷ்யூ வராது. ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டாப் ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க வீட்டில் போயிட்டு அதை ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த VS கூட ஓபன் பண்ணி அந்த வெர்ஷன் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எடுக்கும். அதை அதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? மேடம், விஎஸ் கோட்லயும் பைத்தான் வெர்ஷன் போட்டாலே போதும் நானே வந்து நீங்க மீட்டிங்ல இருந்து. ஓகே.